சினிமா பிரபலங்களுக்கு ஈக்குவலா இப்ப சின்னத்திரை நடிகர் நடிகையெல்லாம் பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட அதிகளவு பேசப்பட்டு வராங்கன்னு சொல்லாங்க. அவங்க என்ன பண்ணாலும் அதை சமூக வலைத்தளங்களில் வீடியோ மற்றும் ஃபோட்டோவாக வெளியிட அதை ரசிகர்கள் கொண்டாடவும் செய்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் சினிமா பிரபலங்களை எப்பயாவது தான் பார்ப்போம், ஆனால் சின்னத்திரை பிரபலங்களை தினம் தினம் நாடகங்களில் மக்கள் பார்க்குறனால இவங்க மக்கள்கிட்ட அதிகளவு நெருங்கிடுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுதுங்க. அப்படி சன் டிவியில் ஒளிபரப்பாகிற ரோஜா சீரியல் பார்த்திங்கன்னா டிஆர்பியில் நம்பர் ஒன் பெற்று மக்கள்கிட்டையும் ஃபேமஸான ஒரு சீரியலாக இருக்குது. இந்த சீரியலில் பார்த்திங்கன்னா ரோஜா மற்றும் அர்ஜுன் கேரக்டரில் வர்ற லீட் ரோல் நடிக்கிறவங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இங்கே இருக்காங்க. இவங்க இந்த சீரியலில் ரொமான்ஸ் பண்ணுறதை பார்க்கறக்கு பல ரசிகர்கள் இங்கே இருக்காங்கன்னு சொல்லலாம். அதே போல் இந்த ரோஜா சீரியலில் இளம் வில்லி நடிகையா அதாவது அனு அப்படிங்கிற கேரக்டரில் மக்கள்கிட்ட கொஞ்சம் விருப்பப்பட்டு ரொம்பவும் நல்லாவே நடிச்சிட்ருக்கிறவங்க தான் ஷாமிலி சுகுமார். இவங்க பார்த்திங்கன்னா தமிழில் மட்டும் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட சீரியல்களில் நடிச்சிருக்காங்களாமா. முதன் முதல்ல இவங்க பார்த்திங்கன்னா சன் டிவியில் தான் அறிமுகமானாங்க. தென்றல் சீரியல் மூலிமா இவங்க மக்கள்கிட்ட தெரியப்பட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட திறமையும் நடிப்பையும் வளர்த்துக்கிட்டு இவங்க இப்போ நடித்து வராங்கன்னு சொல்லலாம். இப்படி பல சீரியல்கள் நடிச்சிருந்தாலும் ரோஜா சீரியல் தான் இவங்களுக்கு மிகப்பெரிய பெயரையே வாங்கி கொடுத்துருக்குங்க. அதே போல் இந்த சீரியலில் இவங்க நடிக்கிறதுக்காக சிறந்த வில்லிக்கான விருதை கடந்த வருடம் வாங்கியிருந்தாங்க. சன் குடும்ப விருதுகள் அப்படிங்கிற அவார்ட் ஃபங்க்ஷனில் வரலட்சுமி பார்த்திங்கன்னா இந்த அவார்டை இவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்பையும் பார்த்திங்கன்னா ஷாமிலி ரொம்பவும் உணர்ச்சி வசப்பட்டு அளவும் செஞ்சாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா இவங்க சீரியலில் வில்லி கேரக்டரில் ரொம்ப கொடூரமானவங்களாக நடித்தாலும் நிஜ வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இவங்க ரொம்பவும் இன்னசென்ட் கேரக்டராமா. இதை அந்த சீரியலில் நடிக்கிற மற்ற நடிகர் நடிகையில் நிறைய டைம் சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மா என் கூட நடிக்கிற எல்லாரையும் பாராட்டி இருக்காங்க, என்னை பாராட்டினதே இல்லை, இப்போ நான் இந்த அவார்டை வாங்கியிருக்கேன், இப்போயே அவங்க பாராட்டுவாங்களா அப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி இவங்க ரொம்பவும் ஃபீல் பண்ணி அந்த ஸ்டேஜில் பேசியிருந்தாங்க. இவங்க அதில் அழுதது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணி பேசுனது அங்கிருந்த எல்லாரையும் கண் கலங்க வச்சுதுங்க. இந்நிலையில் இப்போ பார்த்திங்கன்னா இவங்க போலீஸ் நிலையம் போய் புகார் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது ஷாமிலி பார்த்திங்கன்னா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் எப்போவுமே ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களோட பேரில் பார்த்திங்கன்னா வேறொரு போலி இன்ஸ்டா கணக்கு ஒன்று வளம் வந்து வருதாமா. அதுவும் இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்திங்கன்னா இவங்க குறித்து சில ஃபோட்டோஸையும் அவங்க அப்லோட் பண்ணி வராங்களாமா. அவங்களோட குடும்பத்தார் ஃபோட்டோ அதோடு வேறொரு நபர் கூட ஷாமிலி நெருக்கமாக இருக்கிற மாதிரி சில ஃபோட்டோஸையும் இவங்க பரப்பி வர்றதாகவும் சொல்லப்படுதுங்க. இதனால் ஆரம்பத்தில் ஷாமிலி எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், அதுக்கப்புறம் யாருமே கேட்கலையாமாங்க. அப்படியே அந்த ஃபேக் ஐடியிலேருந்து தொடர்ந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வெளியாகிட்டே இருந்திருக்கு. இதனால் ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமை இழந்த ஷாமிலி பார்த்திங்கன்னா இந்த சர்ச்சையெல்லாம் கிளப்பி வர்ற அந்த நபர் மேலே போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க. மேலும் உடனடியாக இதுக்கான நடவடிக்கை எடுக்க வேணும் அப்படிங்கிற மாதிரியும் இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கிறதாகவும் சொல்லப்படுதுங்க. ஷாமிலி இன்னசென்ட்டாக இருந்தவங்க இப்போ திடீர்னு இந்த மாதிரி தைரியமாக போலீஸ் நிலையத்திலே போய் புகார் கொடுத்தது அந்த சீரியல் நடிகர் நடிகைகள்கிட்டயே கொஞ்சம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்காமங்க. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ்க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.